फ्रेंड्स वेलकम टू बी एस आरी क्रिएटिव्स इनकी नम्बर पाकपो मिरर वर्क पाकपर मिरर अद्कान पाती मिरर वो अदक सिल थ्रेड रेड कलर एड़ें तुप नीडिल सईज नंबर तटीन सईज थ्रेड नीडिल एम इतना नम्बर मिरे वो क्ला ओटपर कम वो मिरर् मेल वो अल्लाह मेल वो कम अन நீங்க மிரர் ஒட்டாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்க கொஞ்சம் ஹாஃப் an hour க்கு அப்புறம் வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிங்க நான் எங்க இருந்து இந்த மிரருக்கு மேல இருந்து த்ரெட் எடுத்து லாங் செயின் போடுறேன் லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடுறேன் அதே மாதிரி சைடுல இது வந்து சுத்தி பாத்தீங்கன்னா மிரர் சுத்தி ஒரு நாலு பக்கம் ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் இந்த மாதிரி கொண்டு வரேன் இதுல வந்து பெரிய மிரர் இருக்கு அதுக்கு வந்து சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு और अंजु कट मेरी पड़ा इतनी चिना मिरन नालु कट ना पटे लांग चेन और कुटी लाक पारें और लांग चेन और कुटी लाक इतमी पड़ेंगे कुटी लाकन एल्तमें कुटी चेन लांग चेन और लाक அது வந்து கம் நம்ம போட்டுக்கறனால கொஞ்சம் வந்து த்ரெட் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால தான் நான் மிரருக்கு மேல வந்து உங்களை ஒட்ட சொல்றேன் கம் அது மாதிரி நீங்க வந்து ரொம்ப அப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால மிரருக்கு மேக்கி மிரருக்கு மேல வந்து நீங்க கம் அப்ளை பண்ணிக்கோங்க லாங் செயின் போட்டுக்கோங்க ஒரு குட்டி லாக் பண்ணுங்க இதே சுத்தி சுத்தி இந்த மிரர் சுத்தி சுத்தி நம்ம वेपक स्टिच पड़ो उपक नम्ब स्टिच पड़ो पांग लांग चेन और लाक लाकन कुटी चेन लांग चेन और लाक इेमारे नम्बर सुटे वरण मिर वे मिर नहीं अंजु पक वो आर पकड़ उ वो இதே மாதிரி லாங் செயின் ஒரு குட்டி லாக் போட்டுட்டே வரணும் அது நம்ம கம் ஒட்டி இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால பொறுமையா இது பண்ணுங்க ஏன்னா த்ரெட் பிரியிறதுக்கும் சான்சஸ் இருக்கு லாங் செயின் ஒரு குட்டி லாக் இதே சுத்தி சுத்தி மிரர் சுத்தி சுத்தி நம்ம போட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்னா சுத்தி நம்ம செயின் ஸ்டிட்ச் குடுக்குறோம் சுத்தி செயின் ஸ்டிட்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா பீட்ஸால நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணாட்டு போட்டு முடிச்சிட்டு நம்ம பீட்ஸால ஃபில் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம் ना वो बीट्स को फिल पड़े पारें इप्ड कमुक इत स्टिच पापम अदार मिरे वो लांग चेन और कुटी लाक इत व नम्बर स्टेम स्टिच अप्ले पड़पर स्टेम स्टिच एल्तमें लांग चेन और कुटी लाक पा वो नम्बर बेक सैड और लांग चेन अदी और कुटी लाक அதே மாதிரி தான் பாருங்க மேலே வந்து ஒரு லாங் செயின் போட்டு மேலே ஒரு குட்டி லாக் போடுறோம் அதுக்கு அப்புறம் கீழே கொண்டுட்டு வரோம் கீழே கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டு அதோட பாதியில ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம் அதுக்கு அப்புறம் கீழே பின் பண்றோம் பின் பண்ணி ஒரு லாக் போடுறோம் லாக் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பேக் சைடுல கொண்டுட்டு போய் அதுல பாதியில ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே வரணும் स्टेम स्टिच எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் புதுசா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க என்னோட YouTube லிங்க பார்த்து நீங்க பிளேலிஸ்ட்ல பேசிக் லெவல் இருக்கும் அதுல பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வாங்க அப்படினா தான் புரியும் உங்களுக்கு
லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அதோட பாதியில் லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் மேலே போட்டு அப்படியே கீழே இழுத்து ஒரு பின் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் போட்டு அதே வந்து பாதியில் ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக்கு இந்த மாதிரி நம்ம சுற்றி வந்து மிரரை சுற்றி போட போகிறோம். ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக்கு அந்த சைடில் வந்து நம்ம பின் பண்ணுவோம். ஸ்டெம் ஸ்டிச்சு தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும், புதுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதோட பாதியில் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போய் அங்கே ஒரு லாக் போடணும். பாருங்கள் இதே மாதிரி தான் கீழே பின் பண்ணிட்டேன், பின் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டேன், அதோட பாதியில் லாங் செயின் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ அதே வந்து பின் பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டு அதோட பாதியில் வந்து செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ரெண்டு லேயர் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு லாக் போட்டு பாதியில் வந்து இப்போ வந்து என்ன செய்கிறோம்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே முடிச்சிடணும். அங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து நமக்கே தெரியும் இவ்வளோ இது போதும் அப்படின்றது, அதாவது மிரரை சுற்றி இவ்வளோ லேயர் போதும் அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா செயின் ஸ்டிச்சு கன்டினியூஸாக போட்டுடணும். லாங் செயின் போட்டணும், ஒரு குட்டி லாக் போடணும், அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அதோட சைடில் வந்து ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம். ஒரு லாங் செயின் போடுறோம், ஒரு குட்டி லாக் போடுறோம், அதுக்கப்புறம் லாங் பாதியில் லாங் செயின் ஒரு குட்டி லாக். இதே மாதிரி நம்ம மிரர் ஒர்க் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்சை அப்ளை பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் நமக்கு அழகாகவும் இருக்கும். இதை சுற்றி நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்டோன் செயின், அது எல்லாமே நம்மளோட ஐடியா தான். இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்துடலாம். செயின் ஸ்டிச் வந்து ரெண்டு லேயர் கூட நீங்கள் கொடுக்கலாம், ரெண்டு லேயர் மூணு லேயர் கூட கொடுத்துக்கலாம். நமக்கு கம்மு ஒட்டி இருக்கனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு மிரர் திலகம் ஷேப்பில் கிடைக்கும், ஹார்ட் ஷேப்பில் கிடைக்கும், ஸ்கொயரில் கிடைக்கும். இப்போ எண்ணாட்டு போட்டு நம்ம முடிச்சிடலாம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.